ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட போன வீடியோவில் ஆட்டுக்குட்டியோட எடைகளெல்லாம் பார்த்தோம். நான் ஃபஸ்ட்டு அந்த வெயிட் போட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எங்களுக்கு தெரியல எடை ஏறியிருக்கா எவ்வளோ ஏறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட பழைய எடையெல்லாம் பார்த்து இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு எடை ஏறியிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. அப்படியும் அது தெரிஞ்ச போது கூட நான் அது பெருசாக வந்து எடுத்துக்கல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 80 கிராம் ஒரு நாளைக்கு ஏறுறது தான் சரியான விகிதம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். இந்த சின்ன குட்டி மட்டும்தான் வந்து தேரலை அப்படின்னு வந்து என்னோட புரிதல் அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸும் சரி, இவரோட கைடும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4-5 கிலோ வரைக்குமே வந்து எடை ஏறியிருக்கணும், இது வந்து பாதிக்குமே கம்மியாக தான் இருக்குது, இந்த அளவுக்கு இடையேறினா ஒரு 3 மாதத்தில் வந்து எப்படி வந்து நம்ம குட்டிகளை வந்து வளர்த்து விற்க முடியும், வெறும் 2-2 கிலோன்னு வாங்கினோம்னா ஒரு 13 கிலோ வாங்கினோம்னா 6-19 கிலோ வரைக்கும் தான் வந்து மேக்ஸிமம் 20 கிலோ வரைக்கும் வந்தால் கொண்டு வர முடியும், இது வந்து எப்படி லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தாலுமே வந்து இது வந்து இந்த முறையை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீவன முறையை, அதாவது இன்றைக்கிலேருந்து 2 நேர தீவன முறையை மாற்றிட்டு வெளியில் விடுற நேரத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த ஷெட்யூல் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு 6-7 மணிக்கு தீவனம் வச்சுருவோம். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அடுத்த 4 மணி நேரம் கழித்து தீவனம் கொடுக்கணும். அதுக்கடுத்து அடுத்த 4 மணி நேரம் கழித்து வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து வெளியில் தீவனத்துக்கு மேய்ச்சலுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது வரைக்கும் வந்து இன்னொரு 2 மாதம் வரைக்கும் அந்த வர தீவனம் 10 அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி 10 அப்படின்னா வெளியில் தீவனம் வந்து கொஞ்சம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இவ்வளவு சீக்கிரம் வந்து எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு நிஜமாலுமே நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், தீவனத்துலேயும் சரி அப்புறம் ஃபீடர்லேருந்து ஆட்டுக்குட்டி எல்லாமே நம்ம அவ்வளோ போட்டிருக்கோம், நம்ம சம்பளம் கூட கிடைக்காமல் போயிடும், அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க, எப்படியாவது வேடை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான். இது சரியா தப்பா அப்படின்னு தெரியல. ஆக மொத்தம் வந்து இப்படி தான் இந்த இனி தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. நான் கூட வந்து இன்னொரு 1 மாதம் கழித்து தீவன முறை மாற்றலாம் அப்படின்னு, இல்லை இதுதான் இதுக்கப்புறம் மாற்றலைன்னா வந்து குட்டி வந்து எடை ஏறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தீவன முறையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு 2 சந்தேகம் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கம்பு போடுறோம் இல்லைங்களா, கம்பு வந்து ஆட்டுக்குட்டிகளுக்கு சேர்த்தலாமா அப்படின்னு தெரியல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படி சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த 40 குட்டிகளுக்கு ஒரு நேரத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த குட்டி செலக்குட்டி இருக்கிறார் பார்த்திங்களா, அந்த கடைக்குட்டி 9-800 இருக்க குட்டி, அவனுக்கு வந்து ஒரு சைடு கண்ணு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் ஆகிடுச்சு, பூத்து போயிடுச்சு, கண்ணை மூடி முழிக்கிறக்கே ரொம்ப சிரமப்படுறான், அது ஏன்னு தெரியல. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா சும்மா எதேச்சியாக பார்த்தோம், மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, அது மட்டும் நிற்கிற சைஸே வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா தான் கண் வந்து வெள்ளை கலரில் ஆயிடுச்சு, ஒரு சைடு கண் மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும், மூடி முழிக்கிறக்கே ஒரு மாதிரி இருக்கான், அது எதனாலன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இது சீரியஸாக என்னன்னு சொல்லுங்கள், மருந்து இருந்தால் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள்.